Hi friends, welcome to our channel. இன்னைக்கு சைக்கிள் ஃப்ரீவீல யூஸ் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஹோம்மேட் எலக்ட்ரிக் கார் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் காரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்கன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஏர்கன் வந்து ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எலக்ட்ரிக் காரை செய்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபோர் டிசி மோட்டார் வித்து கியரோட வேணும். இது அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வாங்கலாம். இதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா, ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இங்கே நான் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்க பிசிபி போர்டு எடுத்துக்கிறேன். இந்த பிசிபி போர்டில் என்ன பண்ணணும்னா, குளுகன் யூஸ் பண்ணி அந்த ஃபோர் மோட்டார்ஸையும் அந்த வீடியோவில் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. Check the mic and make sure it sound right, boys. வீடியோவில் இருக்க மாதிரி ஃபோர் சைக்கிள் ஃப்ரீ வீலில் டாய்ஸ் காரோடைய ஃபோர் வீல்ஸையும் குளுகோனை யூஸ் பண்ணி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். Check the mic and make sure it sound right, boys. Sound right, boys. எல்லோ கலரில் ஃபோர் மோட்டார்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் டூ மோட்டார்ஸும் ரைட் சைடில் டூ மோட்டார்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைட் டூ மோட்டார்ஸையும் பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ரைட் சைடில் இருக்க டூ மோட்டார்ஸும் பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் சைடில் பேரலாக கனெக்ட் பண்ண டூ மோட்டார்ஸ்லேருந்து டூ ஒயர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ரைட் சைடில் பேரலாக கனெக்ட் பண்ண டூ மோட்டார்ஸ்லேருந்து டூ ஒயர்ஸை கனெக்ட் பண்ணுறோம். ஏற்கனவே அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறதுக்கு சென்டரில் பிளாக் கலரில் ஒரு மோட்டார் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த மோட்டரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதில் டூ ஒயர்ஸை கனெக்ட் பண்ணிங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னால சிக்ஸ் ஒயர்ஸ் நம்மளுக்கு வெளியே கிடைக்கும். அந்த மோட்டார்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த மோட்டார்ஸ் மேலே அதே ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்க இன்னொரு பிசிபியை குளுகோனை யூஸ் பண்ணி நல்லா இந்த பேட்டரி தான் அந்த மோட்டார்ஸ் தேவையான பவரை சப்ளை பண்ணும். வீடியோவில் இருக்க மாதிரி ஃபைவ் சேனல் ஆர்எஃப் ரிசீவர் போர்டை நம்ம மோட்டார்ஸோட கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ரிசீவர் போர்டை யூஸ் பண்ணி தான் மோட்டார்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம்.
sound right, boys. இது வரைக்கும் நம்ம மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணதுக்கு சர்க்கியூட்டை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏர் கன்னை ஃபயர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சர்க்கியூட் வேணும். அதுக்கிட்ட 9 volt பேட்டரி இந்த வீடியோவில் இருக்க மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏர் கன்னை ஃபயர் பண்ணுறதுக்கு ஏர் கன்னுக்குள்ள நம்மளுக்கு ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகணும். அப்போ இந்த ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹை வோல்டேஜ் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ இந்த ஹை வோல்டேஜ் நான் எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய மஸ்கிட்டோ கில்லர் பேட்லேருந்து, அதாவது கொசு பேட்டில் இருக்கக்கூடிய ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ண அந்த போர்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்பார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹை வோல்டேஜை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஏர் கன்னில் எல்லா டைம்லையும் நம்மளுக்கு ஸ்பார்க்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. நம்மளுக்கு எப்போ ஸ்பார்க் தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகணும். அப்போ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஆர்எஃப் ரிசீவர் போர்டு யூஸ் பண்ணேன். அப்போ ரிசீவர் போர்டிலேருந்து எப்போ சிக்னல் ரிலேவுக்கு போகுதோ அப்போ ரிலே என்ன பண்ணுன்னா, அந்த ஹை வோல்டேஜ் போர்டை ஆன் பண்ணி அந்த ஹை வோல்டேஜ் போர்டிலேருந்து ஹை வோல்டேஜ் என்ன ஆகுன்னா அந்த ஏர் கன்னுக்கு பாஸ் ஆகும். அப்போ ஏர் கன்னு ஹை வோல்டேஜ் பாஸ் ஆகும்போது ஏர் கன்னில் ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஏர் கன்னுக்குள்ளார ஸ்பார்க் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டூ வீலரில் ஸ்பார்க் ப்ளக் எப்படி வந்து ஸ்பார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதோ அதே மெத்தட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே ஸ்பார்க் ப்ளக் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு போல் நம்ம என்ன பண்ணோன்னா, ரெண்டு கம்பி அந்த சிரஞ்சில் இன்சர்ட் பண்ணுறோம். அந்த கம்பியோட எண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கணும், பட் ரெண்டுமே டச்சில் இருக்கக்கூடாது. அப்போ ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும் போது ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணும் போது அந்த கேப்பில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்பார்க்கை யூஸ் பண்ணி தான் நம்ம கன்னை என்ன பண்ணுறோன்னா ஃபயர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த போல்லேருந்து அவுட்புட் எடுத்து அந்த சிரஞ்சில் நம்ம இன்சர்ட் பண்ண அந்த ரெண்டு கம்பியில் நம்ம இதை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிலே அந்த ஹை வோல்டேஜ் போர்டை ஆன் பண்ணும். அப்போ போர்ட்லேருந்து ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹை வோல்டேஜ் அந்த ஏர் கேப்பில் ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும்.
not a game, it's a rich thing. Thank you.